தமிழ் விசம் அன்பு நஞ்சிகள் அனைவருக்கும் என்னோட வணக்கங்கள். வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் தொடர்பான பதிவில் என்ன மாதிரி விஷயம் நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இடையில நம்ம இருந்து ஒரு சின்ன உதவி செய்கிறோம். என்ன உதவி செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு எவ்வளோ முதலீடு தேவைப்படுது, ஒரு பொருளை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண போகிறீங்க, அதுக்கு தேவைப்படக்கூடிய மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்கும், அல்லது ஒரு பொருளை வாங்கி நீங்கள் விற்பனை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள் மொத்தமாக யார் தயார் பண்ணுறா, எப்படி நம்ம வந்து மொத்தமாக கொள்முதல் பண்ணணும், என்ன ப்ரைஸில் கிடைக்கும், எவ்வளோ நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாத்தையுமே நம்ம சேகரித்து அதை வந்து பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க, ஒரு மூலப்பொருள் தயாரிக்கிறீங்க அல்லது ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறீங்க, அந்த பொருளை வந்து எப்படி கொண்டு போய் நுகர்வோர்களுக்கு சேர்க்கறது, அல்லது இந்த பொருளை வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள்ட்ட எப்படி கொண்டு போய் அந்த பொருளை சேர்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியாமல் இருப்பீங்க. ஸோ உங்கள்கிட்ட இருந்த தகவலை வாங்கி பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த தகவலை கொடுக்குறோம். ஏற்கனவே வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கவங்க, இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும், அந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள், நம்ம தமிழ்நாட்டில் எங்கே இந்த பொருட்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்க, எப்படி தயார் பண்ணுறாங்க, எங்கே தயார் பண்ணுறாங்க, எப்படி கொள்முதல் பண்ணுறதுங்கிற தகவல்கள் கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இடையில நம்ம இருந்து அந்த தகவல்கள் எல்லாத்துக்குமே போய் சேர்றதுக்கான ஒரு முயற்சி தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்காவது பாகம் பார்க்க அப்புறம், ஏற்கனவே தொடர்பாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று காணொலிகள் ஏற்கனவே நான் பதிவு பண்ணிட்டேன், இன்றைக்கி வந்து நாலாவது காணொலி. இந்த ஒரு பத்து நாட்களில் நமக்கு கிடைச்ச ஒரு தகவல்கள், நமக்கு அனுப்பப்பட்ட தகவல்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்கள் வந்து உற்பத்தி பண்ணி விலை பண்ணுறாங்க, என்னென்ன பொருட்கள் ஆட்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ஸோ இந்த பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக போக போகிறோம். அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண முழுசாக பாருங்கள். நிச்சயம் உங்களுக்கு ஒரு ரெண்டு மூன்று நிமிடங்களுக்குள்ள ஒரு யோசனை ஏற்படுத்தி கொடுக்குறது அந்த பதிவோட நோக்கம். இப்போ அந்த காணொலிக்குள்ள நம்ம போகலாம், சரிங்களா? சரி, ஓகே. நம்ம நண்பர்கள் வந்து நிறைய தகவல்களை வந்து அமைச்சிருக்காங்க, இமெயில் மூலமாக அமைச்சிருக்காங்க. என்னென்ன தகவல்களை அமைச்சிருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் வந்து நம்மகிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற அந்த இமெயில்ஸில் இப்போ ஒன்று நம்ம பார்த்து அதில் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். முதல்ல வந்து ஜீவிதா பாஸ்கரன் அப்படிங்கிறவங்க ஒரு மெயில் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா இயற்கை முறையில் தயார் பண்ணுற ஹெர்பல் நாப்கின், பேபி டயாப்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா ப்ராடக்ட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லட் நூடுல்ஸு, இந்த மாதிரி நிறையா வந்து அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி தமிழ்நாடு முழுக்க வந்து டிஸ்ட்ரிபியூஷனில் அண்ட் ஹோல்சேலில் கொடுக்குறாங்க. காணொலியில் பார்த்துட்ருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொந்தமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி மொத்த விலையில் கொடுத்துட்ருக்காங்க. நல்ல ஒரு பயனுள்ள ப்ராடக்ட் நினைக்கிறேன். இந்த நூடுல்ஸ் பாருங்கள், இது வந்து பார்த்திங்கன்னா சாமை நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒரு ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ வேணுங்கிற நபர்கள் வந்து அவங்கள தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 63 83 04 17 24. ஸோ அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வந்திருக்கு பாருங்கள். இவரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா கவிநிதின் கவிநிதின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருக்கார். செட்டிநாடு பாஸ்கெட் செட்டுங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த பழங்கால முறையில் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து நல்ல கலர்ஃபுல்லான ஒரு கூடைகளை வந்து தயார் பண்ணி விற்பனை பண்ணுறாரு. அந்த கூடைகளோட இமேஜ் தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நல்லா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு, பார்த்தீங்கன்னா ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த ஒவ்வொரு இமேஜஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாரம்பரிய முறையில் செட்டிநாடு ஸ்டைல்லேருந்து இந்த கூடைகளை வந்து தயார் பண்ணி விற்பனை கொடுத்துட்ருக்காரு. ஸோ வேணுங்கிற நபர்கள் வந்து இவரை வந்து மொத்தமாக நீங்கள் வாங்கணும், இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண பண்ணால் இவரை காண்டாக்ட் பண்ணலாம். இவரோட தொலைபேசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 39 55 23ங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேனியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெயில் எழுதியிருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விளக்கமாறு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடுகள் கூட்டுற அந்த விளக்கமாறுகள் வந்து மொத்தமாக விற்பனை பண்ணிகிட்ருக்காரு. ஒரு ப்ராடக்டோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபா 35 ரூபா 40 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துட்ருக்காரு. அதோடய வெயிட் எவ்வளோனு பார்த்தீங்கன்னா 500 கிராம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. டோட்டல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 to 40,000 பர்ச்சேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு வந்து 3,750 ரூபா சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கோகனட் ப்ரூம் வந்து, அதாவது இந்த தென்னமரையில் செய்கிற விளக்கமாறு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும், மொத்தமாக கொள்முதல் பண்ணணும், இந்த ரேட் உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா இவரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவரோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 94 86 61 67 33ங்க. ஸோ இவரை காண்டாக்ட் பண்ணி மேலும் கூடுதல் தகவலை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மெயில் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் வந்து தயார் பண்ணுறாராம். அதாவது ஐ வாண்ட் ஆல் டைப் ஆஃப் மணிக்கவும் அவருக்கு வந்து ஃபெர்டிலைசர் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற சொல்லியிருக்காரு போல். ஐ வெங்கடேஷ் ஃப்ரம் தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி. ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃபெர்டிலைசர் பிஸ்னஸ் இன் மை டவுன். ஐ வாண்ட் டீடைல்ஸ் அபவுட் ஃபெர்டிலைசர் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா அண்ட் ஹோல்சேல் பிஸ்னஸ் இன் இந்தியன் மார்க்கெட் அப்படின்னு போட்டுருக்காரு. ஏற்கனவே இந்த ஃபெர்டிலைசர் வந்து ஒருத்தர் தயார் பண்ணுற ஒரு நபர் வந்து நான் காணொலியில் போட்டிருக்கேன். ஸோ அவர் வந்து இவரை தொடர்பு கொண்டு பல தகவல்களை வந்து இவருக்கு தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வினோத் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எழுதியிருக்காரு. இவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா நைலான் கிரேட்ஸ் வந்து ட்ரேஸ் வந்து தயார் பண்ணி விற்பனை கொடுத்துட்ருக்காருங்க.
எவ்வளோ கொடுக்குறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாங்க. 150 220 ரூபாக்குள்ளார ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறாரு. இந்த ட்ரே வந்து காணொலியில் பார்த்துட்ருங்க. ஸோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. 180 ரூபாலேருந்து 220 ரூபாய்க்கு இந்த ட்ரே வந்து ஹோல்சேலில் கொடுக்குறாருங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இவரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். 63 81 28 80 90 வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 96 77 25 65 72. மார்க்கெட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி நிறைய கூடஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க காய்கறி கடைகளில். அவங்கள்ட்ட மொத்தமாக பேசி நீங்கள் அவங்களுக்கு மொத்தமாக வந்து கொடுக்கலாம். இவள்கிட்ட வந்து பேசி ஒரு ப்ராஃபிட் வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க மெயில் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன எழுதியிருக்காங்கன்னா, நான் வீட்டிலிருந்து வறுத்த பேர்லி ரைஸ் 50 கிராம் 100 கிராம் பேக்கிங் செய்து தருகிறேன். அப்புறம் அரும்பு மருந்து, சஃப்ரான், நாப்தலின் பால்ஸ், ஆரோ ரூட் பவுடர், ரேட் மிஷின் எல்லாம் பேக்கிங் செய்து தருகிறேன். ப்ரொவிஷன் ஸ்டோரில் சப்ளை பண்ணுறேன். சென்னை பீப்புள் ஓன்லி காண்டாக்ட் மீன் போட்டிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா அவங்க தொடர்பு கொள்ளுங்கள். 80 56 95 60 27 அவங்க பேர் ராஜேஸ்வரி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஞானவேல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மரத்துக்கு வந்து விற்பனை பண்ணுறாரு. அதாவது எங்களிடம் பாரம்பரிய முறையில் தரமான தரத்தில் வாகை மரத்தில் ஆட்டிய மரசுக்கு எண்ணெய், கடல் எண்ணெய், நல்லெண்ணெய் மற்றும் தேங்காய் எண்ணெய் விற்பனைக்கு உள்ளது. வீட்டு உபயோகம் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் தொடர்பு கொள்ளவும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காரு. சிறந்த முறையில் பேக் செஞ்சு கொரியர் செய்யப்படும்னு சொல்லியிருக்காரு. பொள்ளாச்சியிலேருந்து எழுதியிருக்காரு கோவிந்தராஜுங்க அவர் பேர். 95 00 36 38 06 இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காரு, 73 58 32 59 39. ஸோ இந்த மனசுக்கு என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினச்சிங்க அல்லது உங்கள் வீடுகள் தேவைப்படுது அப்படின்னா இவரை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ராகவா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, வணக்கம், அருமையான தொழில் வாய்ப்பு, எங்களிடம் வியாபார வளர்ச்சிக்கு தேவையான பேனா, கருப்பு, நீளம், சிவப்பு போன்ற நிறங்களில் எழுதுவது, செலோ டேப், ப்ரௌன் டேப் அதுவும் கொடுக்குறாராம். ஸோ நிறைய விஷயங்கள் இவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இவரை வந்து இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ண நினச்சிங்கன்னா இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா 99 76 19 25 17. இன்னொரு நம்பர் கொடுத்துருக்காரு, 94 42 53 0 63 5. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வணக்கம் சார், எங்களிடம் யூஸ் த்ரோ பால் பாயிண்ட் பென் மற்றும் அதற்கான மூலப்பொருள் இயந்திரம் எங்களிடம் கிடைக்கும், தேவைப்படுபவர் தொடர்பு கொள்ளவும் அப்படின்னு போட்டிருக்காரு. அந்த பால் பென்னோட இமேஜஸ் பார்த்துட்ருக்கீங்க காணொலியில். அதை ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணுற பால் பெண்ணுங்க ரொம்ப சீப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு பிஸ்னஸுங்க, நல்லா இது மார்க்கெட்டிங் பண்ணலாம். கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நிறைய தேவைப்படும். சில மளிகை கடைகள்லேருந்து எல்லா கடைகளுக்கும் இந்த மாதிரி பெண்ணை தான் விரும்புவாங்க. ஸோ நல்ல ஒரு பிஸ்னஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சாரை வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன், 96 00 51 73 49. ஸோ இவரை தொடர்பு கொண்டு மேலும் கூடுதல் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாய் சுரேஷ் மொபைல்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் மேனுஃபேக்சரிங் எழுதியிருக்காருங்க. அதாவது ஐ எம் மேனுஃபேக்சரிங் MDF காட், உட்டன் டீ காட், உட்டன் சோஃபா, டைனிங் டேபிள் எல்லாமே ஹோல்சேலில் கொடுக்குறாராம். எல்லாமே நாட்டு தேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வகை மர வேலைப்பாடுகள் செஞ்ச அந்த சாமான்களை வந்து மொத்தமாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த இமேஜஸ் தான் இப்போ காணொலியில் பார்த்துட்ருங்க. எல்லாமே நாட்டு தேக்கில் செஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஸோ காணொலியில் பார்த்துட்ருங்க, விதவிதமாக செஞ்சு வச்சுருக்காரு. எல்லாமேங்க வீட்டுக்கு தேவையான மர சாமான்கள் எல்லாமே செஞ்சு ஒரு விற்பனை பண்ணுறாரு, மொத்தமாக விற்பனை பண்ணிகிட்டு இருக்கார் போல். ஸோ யாருக்கா தேவைப்பட்டது அப்படின்னா இவரை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் என்னென்னு பார்த்தீங்கன்னா 86 68 122 928. ஸோ மேலும் கூடுதல் தகவல்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுங்க. அடுத்து ராமச்சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுதியிருக்காரு. அண்ணா கோலமாவு ஹோல்சேல் அட்ரஸ் சொல்லுங்கள். கோலமாவை பற்றி நிறையா நண்பர்கள் வந்து எனக்கு மெசேஜும் பண்ணுறாங்க, கமெண்ட்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுறாங்க, என்னோடய வீடியோஸில் கமெண்ட்ஸில் பாருங்கள். கோலமாவு ஹோல்சேல் நண்பர் வந்து ஒருத்தர் அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு, அவரை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இதை பார்க்குற நண்பர் வந்து இவரை தயவு செய்து காண்டாக்ட் பண்ணி இதில் தகவலை வந்து அவருக்கு சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேல் எழுதியிருக்காரு, முகமது ரியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஹாய் சார், நான் பிராய்லர் ஷாப் வைத்திருக்கேன். நான் பிராய்லர் டீலர்ஷிப், ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு பிராய்லர் கோழி வேண்டும். ஸோ பிராய்லர் ஃபார்ம்ஸ் எங்கே உருக்கிறது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்காரு. பிராய்லர் கோழி ஃபார்ம் வச்சிருக்காரா, பிராய்லர் கோழி மொத்தமாக வேணும் சொல்கிறார். ஸோ யாராவது இந்த பிராய்லர் கோழி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இவரை தொடர்பு கொண்டு உங்களோட தகவலை அவர் தெரியப்படுத்துங்க. 81 48 43 76 85. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எழுதியிருக்காரு. எனது பேர் நாகராஜன், எனது பாத்திர கடைக்கு அலுமினியம், சில்வர், பித்தளை பாத்திரங்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் மொத்த விலையில் வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்காரு. அவரோட காண்டாக்ட் நம்பர் 73 58 68 0 77 2. ஸோ யாராவது இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவரை தொடர்பு கொண்டு பேசுங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா முகமது யாஸ்கின்னு சொல்லி எழுதியிருக்காரு. அதாவது அகரபத்தி பிஸ்னஸ் பண்ணுறது போல். உங்களுடைய சேனலுக்கும் உங்களின் தோளாக இருக்கும் சப்ஸ்கிரைபருக்கும் நானும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பா.
நம்மிடம் தரம் மற்றும் மனமான ஹோம்மேட் அகர்பத்திகளை தயாரித்து வருகிறோம். தற்போது எங்களுடைய சொந்த ஊரான கும்பகோணத்தில் மட்டும் விற்பனை செய்து வருகிறோம். மேலும் தமிழ்நாடு முழுவதும் நம்முடைய பிராண்ட் அகாத் அகர்பத்தியை விற்பனை செய்ய உங்களுக்கு உதவி நாடுகிறோம். ஸோ யாராவது இந்த அகர்பத்தி பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இவரை தொடர்பு கொள்ளுங்க. இவரோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 95000334, அதாவது 95003384. ஒன்லி வாட்ஸ்அப் அப்படின்னு போட்டிருக்காரு. குடந்தை நிஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காரு. 86 68 04 24 23. ஸோ இவரை தொடர்பு கொண்டு உங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோனார் மகன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரப்பர் பிளாஸ்டிக் சாக்குகள் மொத்தமாக குறைந்தது ஒரு அரை டன் முதல் அதிகபட்சம் எவ்வளோ இருந்தாலும் தேவைப்படுகிறது. தொடர்ந்து எடுத்துக்கொள்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் மற்றும் கேரளா. அதாவது இந்த ரப்பர் சாக்கு வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இவரோட நம்பர் பார்த்தீங்கன்னா 90 95 74 48 75. ரப்பர் சாக்குங்க, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சிமெண்ட் சாக்குலாம் வந்து பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து மொத்தமாக வந்து இவர் எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு. அரை டன்னுக்கு மேலே தேவைப்படுது அப்படிங்கிறாரு. யாராவது இதை கலெக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அவரை தொடர்பு கொண்டு பேசுங்க. அவர் தொடர்ந்து எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாரு, மொத்தமாக தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. ஸோ அவரை காண்டாக்ட் பண்ணி பேசி பாருங்கள். ஸோ இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் மெயில் பண்ணிருக்காரு. என்ன மெயில் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா மசாலா ப்ராடக்ட் அவைலபிள்னு போட்டுருக்காரு. என்ன போட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா, நேம் சரவணன் ஃப்ரம் பெரம்பலூர்னு போட்டிருக்காரு. ஹோம் மேக் மசாலா ப்ராடக்ட் அவைலபிள் அட் லோ ப்ரைஸ் டீட்டெயில் ப்ளோ பெர் கேஜின்னு போட்டுருக்காரு. அதாவது மசாலா தூள் தயார் பண்ணி விற்பனை பண்ணிகிட்டு இருக்காரான். மிளகாத்தூள் 1 kg வந்து 150 ரூபாய்க்கு தரான். மல்லித்தூள் 1 kg 160 ரூபா, மஞ்சத்தூள் 1 kg 160 ரூபா. காணொலியில் பார்த்துட்ருங்க. ஸோ சிக்கன் மசாலா 1 kg 270 ரூபா, மட்டன் மசாலா 1 kg 290 ரூபா, சாம்பார் தூள் 1 kg 270, கரம் மசாலா 1 kg 340, பிரியாணி மசாலா 1 kg 360, கறி மசாலா 1 kg 310, பெப்பர் 1 kg 160. ஸோ தமிழகத்தின் பாரம்பரிய சுவேடன் வந்துவிட்டது செல்வி ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஸோ நிறைய ப்ராடக்ட் வந்து இவர் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காரு போல மசாலா தூள் விதமாக. ஸோ உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பண்ணணும், இதில் லாபம் கிடைக்குன்னு நினச்சிங்கன்னா இவரை தொடர்பு கொள்ளுங்க. இவரோட காண்டாக்ட் நம்பர் வந்து இவர் கொடுக்கலங்க. இவரோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா TANEXPO2019@gmail.com. அந்த மெயிலுக்கு தொடர்பு கொண்டு மேலும் கொடுத்தவர்களை கேட்டு தெரிஞ்சுங்க. நந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் எழுதியிருக்காரு, டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. வணக்கம் தோழரே, ஐ எம் நந்து, ஐ ஹவ் ஸ்டார்ட் அ டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட் அண்ட் ஹோல்சேல் டிஷர்ட். வி ஆர் லீகலி ரிஜிஸ்டர்ட் கம்பெனி வித் GST. வி ஆர் இன் ஃபீல்ட் சின்ஸ் பாஸ்ட் 15 இயர்ஸ். அதாவது டிஷர்ட் மேனுஃபேக்சரிங் வந்து கடந்த 15 வருஷமாக பண்ணிட்டு இருக்காராம். ஸோ வந்து ப்ராடக்ட் வந்து பல்க்கில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது வந்து எக்ஸாம்பிள் எபோவ் 300, வி ப்ரொடியூஸ் ஒன்லி இன் பல்க் குவான்டிட்டி. எக்ஸாம்பிள் 300, 300 ப்ராடக்ட். அதாவது ஒருத்தர் ஆர்டர் பண்ணால் 300 பீஸ்க்கு மேலே ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. மென்ஸ், உமன்ஸ், லெகின்ஸு, கிட்ஸ் வியர்ஸு, ஷார்ட்ஸு, ட்ராக்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே கொடுக்குறாராம். மென் டிஷர்ட் வந்து ஸ்டார்டிங் 60 ரூபா, மென்ஸ் காலர் டிஷர்ட் ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ரூபீஸ், உமன்ஸ் லெகின் வந்து பார்த்தீங்கன்னா 75 ரூபா, கிட்ஸ் வியர்ஸ் வந்து 55 ரூபாவில். இது எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸு. ஸோ இந்த பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணும்னு வச்சிங்கன்னா இவரை தொடர்பு கொண்டு மேலும் கூடுதல் தகவலத்துக்கு எடுத்து தெரிஞ்சுங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுக்கல. அவரோட மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா DYLLUNANDHU@gmail.com. இதுக்கு தொடர்பு கொண்டு கூடுதல் தகவலுக்கு எடுத்து தெரிஞ்சுங்க. ஸோ இந்த வாரத்தில் வந்த மெசேஜ் இவ்வளோ தாங்க. ஸோ இது போல் வந்து நீங்கள் ஏதாவது தொழில் பண்ணுறீங்க, அல்லது உங்களுக்கு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் வேணும், ஏதாவது பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறீங்க, இந்த மூலப்பொருட்கள் எங்கே கிடைக்கணும், அல்லது இந்த மூலப்பொருட்கள் நீங்கள் தயார் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு இமெயில் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு காணொலியில் அடுத்த பதவிகளில் உங்களோட தகவல்களை வந்து மற்ற நபர்களுக்கு தெரிவிக்கலாம். எல்லா மாவட்டத்தில் இருக்கிற நபர்களும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களும் தொழில் செய்ய வேணும் அப்படிங்கிறதா என்னோட முயற்சி. ஸோ இந்த பதிவில் நான் சொல்ல நினச்ச தகவல் தாங்க. ஹோப்பியா அஞ்சாதிரி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம தமிழ் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு பதிவில் உங்களை கூடுதல் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.